இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் கூடுகையை மிக எழுச்சிகரமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேராயர் உள்ளிட்ட இந்த மேடைக்கு வருகிறந்து தமது கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கக்கூடிய கருத்துக்களை பதிய இருக்கின்ற தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, உடன் வருகிறந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே, எதிரே திரண்டிருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொதுமக்கள் கூடுகையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சித் தமிழர் அவர்கள் பங்கேற்பதாய் ஒப்புதல் வழங்கியிருந்தார். ஏராளமான பணிச்சுமைகளின் காரணமாக இன்று அவர் வர இயலாமல் போய்விட்டது. அண்ணன் ஹென்றி டிவேன் அவர்களும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த தோழர்களும் எப்படியாவது அண்ணன் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று படாத பாடுபட்டார்கள். மாலை 6:20 சென்னையிலே விமான டிக்கெட்டும் கட்சி அலுவலகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எப்போதும் போல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணிச்சுமைதான் இந்த மேடைக்கு வர இயலாமல் போய்விட்டது. எனவே அதற்காக அவர் வருத்தத்தை இங்கே பதிவு செய்ய சொன்னார். அந்த வகையில் அவருக்கு பதிலாக நான் சில செய்திகளை உங்களிடையே பரிமாறிக்கொண்டு நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்த செய்திகளை மிக ஆழமாக இங்கே எடுத்து பேசினார்கள். நானும் அதற்குள் இறங்கி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. 2 நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் ராஜன் அவர்கள் பணிந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான், அரசியலமைப்பு சட்டமா மனுநீதி சட்டமா என்கின்ற ஒரு போர்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றோம். மனுநீதி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாட்டை ஆளுகின்ற சங் பரிவார் கூட்டம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பயணப்பட்டிருக்கக்கூடிய நாம் மனு சட்டத்தின் கோரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனு சட்டத்தின் கோரத்தை அறிந்தோம் என்றால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நாம் வீரியமாய் முன்னெடுத்து செல்ல முடியும். அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமையை வழங்குகிறது, சமூக நீதியை கொடுத்திருக்கிறது. இதற்கு நேர் எதிராயிருப்பது மனுநீதி சட்டம். அதனால்தான் 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்கள் எந்தவிதமான முன்நிபந்தனையும் விதிக்காமல் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலே மதசார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதசார்பற்ற கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மீண்டும் மோடி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் இந்தியாவை பாதுகாக்க யாராலும் முடியாது என்று இந்த கொடூரத்தை முன்னுணர்ந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலே நாம் அணிதிரள வேண்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நாம் அணிதிரள வேண்டும் என்று பயணம் மேற்கொண்டார். அறிவித்ததோடு நின்றுவிடாமல் இங்கிருந்து டெல்லிக்கு ஓடோடி போய் திரு ராகுல் காந்தி அவர்களையும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து இந்த தேர்தலில் மதவாதம் தலை தூக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இடதுசாரிகளுக்கும் காங்கிரசுக்கும் கொள்கை முரண்பாடு ஏராளமாக இருக்கலாம், ஆனால் நரேந்திர மோடி ஆட்சி கட்டிலில் அமரக்கூடாது. எனவே காங்கிரஸ் தலைமையில் அகில இந்திய அளவில் நாம் அணிதிரள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கென்று டெல்லிக்கு ஓடோடி போய் அலைந்தார். ஆனால் எளியவரின் பேச்சு எடுபடாது என்பது போல் அகில இந்திய அளவில் மதசார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் அந்த நிலை உருவானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மதசார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரண்டதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் தோல்வி பெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்தில் திருட்டுத்தனமாக வெற்றி பெற்றது. இந்த சூழல், இந்த கூட்டணி அகில இந்திய அளவில் உருவாகியிருந்தால் இன்றைக்கு பேராயரின் தலைமையிலே நாம் இங்கே அணிதிரண்டு அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்காது.
அந்த தேவை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தை எவ்வளோ ஒருவரிடம் கையிலே கொடுத்துவிட்டு வாக்கை நாம் சிதறி போட்டுவிட்டு இன்றைக்கு நாம் அள்ளல் பட்டுக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அதிகாரம் நாடாளுமன்றத்தில் நிலைப்பட்டிருக்குமே ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த அளவிற்கு மதத்தின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்களா? இதற்கு முன்னால் குடியுரிமை திருத்த சட்டம் திருத்தப்பட்டதா இல்லையா என்றால் திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் உருவானது 1955, அதன் பிறகு திருத்தப்பட்டது 1987, 2003 திருத்தப்பட்டது. ஆனால் மதத்தின் அடிப்படையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் திருத்தப்படவில்லை. முதன்முறையாக மோடியின் தலைமையிலே உருவாகியிருக்கக்கூடிய இந்த மதவாத கட்சிதான் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திருத்தியிருக்கிறது. அவர்களின் ஒரே நோக்கம் இஸ்லாமியர்களை சீண்ட வேண்டும் என்பதை தாண்டி, கிறிஸ்தவர்களை சீண்ட வேண்டும் என்பதை தாண்டி, ஒடுக்கப்பட்ட மக்களை சீண்ட வேண்டும் என்பதை தாண்டி, அரசியலமைப்பு சட்டத்தை குடிதோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் RSS குறிக்கோள். அரசியலமைப்பு சட்டத்தை குடிதோண்டி புதைக்க வேண்டும். அதை நேரடியாக அவர்கள் கையை தொட முடியாது என்பதனால் இப்படி ஒவ்வொரு நெருக்கடியாக நம் மீது கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நெருக்கடியாக நான் அது குறித்தெல்லாம் பேச வேண்டும் என்றால் நேரம் இல்லை. இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்கின்றேன். அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள். நரேந்திர மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒரு அங்குலம் கூட திரும்பப் பெற வேண்டாம். இன்னும் நான்கு ஆண்டுகள் தானே மக்கள் மீது உங்கள் அதிகார திமிரை காட்டக்கூடிய காலம் இன்னும் 4 ஆண்டுகள் தானே. நீங்கள் அதிகார திமிரை திணித்தால்தான், இத்தகைய கொடுநிலை சட்டங்களை மக்கள் மீது ஏவினால்தான் சேர வேண்டியவர்கள் ஓரணியில் சேர்வோம். சேர வேண்டியவர்கள் ஓரணியில் சேர்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே ஜனநாயக சக்திகளே, கிறிஸ்துவ பெருங்குடி மக்களே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அணிதிரண்டிருக்கக்கூடிய நாம் ஆட்சியை மாற்றுவோம். ஆட்சிக்கட்டிலிருந்து அதிகார திமிர் படைத்தவர்களை விரட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.